ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பீக்கிங் டு. உங்கள் அண்ணன் ஸ்ரைடக் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆல் லெசனுக்கான புக் இன்சைட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. புக் இன்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி இதில் ஃபுல்லாக கவர் பண்ணது பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து பிசிக்ஸில் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் மார்க்கை தான் நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும். அதை கருத்தில் கொண்டு இந்த பிடிஎஃபை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லா கொஷின்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னால் நீங்கள் தான் ஆன்சரை தேடி கண்டுபிடிக்கணும். கீழே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஒரு கொஷினுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் எழுதும்போது உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் எழுதுறீங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் அது ஏவா பியா சியா டியா, ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பக்கத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் போடாமல் எழுதினீங்க அப்படின்னா அந்த கொஷின் கரெக்டாக இருந்தாலும் அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒன் மார்க் கொஷினுக்கு மட்டும் கொஞ்சம் கேர் கொடுத்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கியூஆர் கோட் கொஷின்ஸ் அண்டு க்ரியேட்டிவ் ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஒரு சில பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின், அதாவது ப்ராப்ளத்தை வந்து 1 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து 2 மார்க் கொஷின்ஸுக்கான அந்த ஆன்சரை வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. அதனால் அந்த 2 மார்க் கொஷின்ஸை வந்து ரொம்பவே எஃபர்ட் கொடுத்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பிசிக்ஸ்க்கான நிறைய மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அந்த 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பிளேலிஸ்ட்டுக்கான அந்த லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் அப்லோட் பண்ணணுங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் வந்து ஒரு சில டேவாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. இனிமேல் வந்து நம்ம சேனலை ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபை ப்ரிப்பேர் பண்ண சாருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலோ, இல்லை எனக்கு இந்த கொஷின் புரியலை இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் மார்க்கான ஆன்சர் சொல்யூஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அவங்கெல்லாம் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். ஸோ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்க விடைபெறுகிறேன். பை பாய்.